பஸ் இன்னைக்கு நம்ம காடை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள் தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க பாருங்கள். இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். இதெல்லாம் ஐட்டம்ஸும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதெல்லாம் தான் தேவை. நான் வந்து 4 காடை எடுத்திருக்கேன் பாருங்கள். அதுக்கு இப்போ பொருட்கள் தேவை. வெங்காயத்தை வந்து நான் வந்து ஃபைனாக சாப் பண்ணிக்க போகிறேன். அதில் வந்து இஞ்சி பூண்டை வந்து நான் தட்டி வச்சுக்க போகிறேன். இப்போது எண்ணெய் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, எண்ணெய் ஊற்றுங்க. ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால நாங்கள் கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அது கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் பார்த்து பார்த்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம். எவ்வளோன்ற அளவு வந்து நம்மளுக்கு வந்து அந்த எண்ணெய் வந்து நல்லா திக்காக இருக்கிறதுனால அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக ஊற்றினாலே நம்மளுக்கு அதிகமாக தெரியும் அந்த திக்னஸ்னால். இப்போது நம்ம எண்ணெய் வந்து கடாயில் வச்சாச்சு. இப்போது அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மூணுத்தையும் ஆட் பண்ணுறோம். அது கொஞ்சம் வந்து வெந்த அப்புறம் அடுத்து என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறோம். கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வந்து வெந்த அப்புறம் அடுத்து நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கிறோம். இந்த டிஷ் வந்து உங்களுக்கு சாப்பாடுக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக முடிச்சிடலாம் இந்த டிஷ்ஷை. ஒரு 10 நிமிஷம் தாங்க ஆகும் இந்த டிஷ் செய்கிறதுக்கு. நம்ம வெங்காயம் மட்டும் வெட்டுற வேலை மட்டும் இருக்கும் கொஞ்சம். ஆமாம், வெங்காயம் மட்டும் வெட்டிட்டோம்னா நம்ம டக்குன்னு நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் ஈஸியாக நம்மளுக்கு வந்து ஒரு கிரேவி ரெடி ஆகிடும். சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடும் பாருங்கள். நம்ம இப்போ வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை போடுறோம். சின்ன வெங்காயம் கொஞ்சம், நம்ம ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். இதை நல்லா சாப் பண்ணி எடுத்து நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், இல்லை ஃபுல்லாக நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், அது நம்மளோட இஷ்டம். இது காடை வந்து கொஞ்சம் ஹீட்டுன்றதுனால நம்ம சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்க்குறது பெஸ்ட்டுங்க பாருங்கள். சேர்த்துட்டு நான் நல்லா வந்து வணக்கி விடுறேன். ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். நம்மளுக்கு வந்து சூப்பராகவும் இருக்கும், சிம்பிளாக வந்து நம்ம கிச்சன்லேயே இல்லாமல் நம்ம வேலையை டக்குன்னு முடிச்சுட்டு வந்துடலாம். வெங்காயம் வணக்கிறோம். பேச்சுலர்ஸ் எல்லாம் கூட டக்குன்னு இந்த ரெசிபியை செஞ்சிடலாம். இஞ்சி பூண்டை வந்து நான் வந்து தட்டி வச்சுருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் வணக்கிட்ட அப்புறம் அந்த இஞ்சி பூண்டை வந்து நான் வந்து இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்க போகிறேன். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வணங்கணும். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் வெங்காயம் வணங்கிடும் பாருங்கள். இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டை வந்து நம்ம ஒன்று ரெண்டாக தட்டி போட்டுக்கிறோம். தட்டி போட்டுட்டு நம்ம அதையும் நல்லா கிளறுறோம். நல்லா கிளறுறோம், அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கிளறிடுறோம். ஆமாங்க, பாருங்கள் நம்மளுக்கு சூப்பரான ஒரு கிரேவி தயாராகிட்டுருக்கு. இது மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். வேறு எந்த குழம்பு பொடியும் நம்ம சேர்க்க போகிறதில்ல, இது மட்டும்தான். இது வந்து கொஞ்சம் வந்து அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆயில் வந்து நம்ம ஊற்றினோன்னா இன்னும் கொஞ்சம் அது வந்து அந்த பச்சை ஸ்மெல் வந்து டக்குன்னு நம்மளுக்கு போயிடும் பாருங்கள். ஒரு நம்மளுக்கு தேவையான அளவு அந்த கன்சிஸ்டன்சி, அந்த பொடி இல்லாமல் நம்மளுக்கு ஆயிலை ஊற்றிக்கலாம். அந்த பொடி தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக, இந்த பச்சை ஸ்மெல் போகணுன்றதுக்காக நம்ம கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா வணக்கி விடுறோம். இதை வணக்கியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மெயின் டிஷ்ஷான காடையை ஆட் பண்ணிட்டோம். அப்புறம் அரைச்சி வச்சுருக்க சீரகம், மிளகு, சோம்பு இதையும் வந்து சேர்த்துடுறோம். இது சேர்த்து ஒரு ரெண்டு சும்மா ஒரு 1 மினிட் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கிறோம். ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா, அப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணியை ஊற்றுறோம். நம்மளுக்கு அந்த காடை முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விடலாம். வெந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு திக்காக தான் கிடைக்கும் இந்த கிரேவி பாருங்கள். ஒரு திக்கான கிரேவியாக கிடைக்கும், சூப்பராக வெந்துட்டுருக்கு. ஒரு 10 நிமிஷம் நீங்கள் இதை வேக வச்சிங்கனாலே நல்லா வெந்துடும். உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்தாச்சு.
இதை நல்லா வந்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. வேக வச்சோன்னா நீங்கள் தொட்டு பாருங்கள், இது நல்லா வெந்திருக்கிறத பதம் தெரியும் இல்லையா, பாருங்கள் நல்லா கொதிச்சு வேக வேகுது. நமக்கு பார்க்கும்போதே சாப்பிடும் போதும் அவ்வளோ ஆசையாக இருக்குது, அவ்வளோ நல்ல ஸ்மெல் வந்துட்ருக்கு பாருங்கள். சூப்பராக ஒரு 10 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும் பாருங்கள். சூப்பரான சுவையான நம்மளுக்கு காடை கிரேவி ரெடி. பார்க்கவே ரொம்ப எம்மியாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி ஒரு பாக்கு மட்டை இதில் மூடி வச்சிட்டிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் திறந்து சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும். இதை நீங்கள் எல்லாருமே வியூவர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ். பாய் வியூவர்ஸ், டேக் கேர். நாங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் வியூவர்ஸ்.